ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் மசாலா ரெசிபி ஒரு அற்புதமான சுவையில் இந்த மட்டன் மசாலா ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துக்கிட்ட அப்புறமா சின்னதாக கட் பண்ணி இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இருநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும் ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்ட உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே வருபட்டுருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறுன அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே பட்டை வகைகளையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது நான்வெஜ் சமைக்கும்போது சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லது இது கூடவே அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி மட்டன் வேக வைக்கும்போது இருந்த தண்ணி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துக்கல தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மசாலாலாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் நம்ம மல்லிகெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சுவையான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ